இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனின் போதோ அல்லது அந்த ஆபரேஷனுக்கு பின்னரோ தாம் இந்தியாவை உளவு பார்க்கவில்லையென அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகம் பென்டகான் தெரிவித்துள்ளது. வானில் மிதந்து கொண்டிருந்த சேட்டலைட்டை ஏசாட் என அழைக்கப்படும் சேட்டலைட் எதிர்ப்பு சாதனம் கொண்டு மோதி துண்டு துண்டாக உடைத்து இந்தியா அந்த பரிசோதனையை செய்தது. மிஷன் சக்திக்காக உடைக்கப்பட்டது இந்தியாவின் சொந்த சேட்டலைட் என்ற போதிலும் உடைக்கப்பட்ட சேட்டலைட்டின் பகுதிகள், அதாவது டேப்ரிஸ், விண்வெளியில் மிதந்து அங்குள்ள மற்ற சேட்டலைட்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இதுபோன்ற பரிசோதனைகளில் ஏற்படக்கூடிய முக்கிய பின்விளைவே உடைக்கப்பட்ட சேட்டலைட்டின் பாகங்கள் எப்படி விண்வெளியிலிருந்து அகலப்போகின்றன என்பதே. முன்பு குறைந்த எண்ணிக்கையிலான சேட்டலைட்கள் தான் விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்தன. இப்போதெல்லாம் சிறிய நாடுகள் முதல் தனியார் நிறுவனங்கள் வரை சேட்டலைட்களை விண்வெளியில் மிதக்க விட தொடங்கிவிட்டன. இதனால் விண்வெளியில் சேட்டலைட்களின் நடமாட்டங்கள் இப்போது மிக அதிகம். அப்படியான நிலையில் உடைக்கப்பட்ட சேட்டலைட்டின் பாகங்கள் அவற்றில் மோதக்கூடிய அபாயம் உண்டு. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் டிஆர்டிஓ அல்லது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சேட்டலைட்டின் உடைந்த பாகங்களின் பெரும்பாலான பாகங்கள் தாமாகவே உருக்குலைந்து போகும் வகையில் தயாரிக்கப்பட்டவையெனவும், வேறு சில பாகங்கள் அந்த சேட்டலைட் தரையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருந்ததால் சிறிது சிறிதாக கீழே வந்து ஓரிரு வாரங்களுக்குள் பூமிக்கு வந்துவிடும் எனவும் கூறியிருந்தது. இந்தியாவின் மிஷன் ஆபரேஷன் முடிந்த உடனே அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகான் தெரிவித்த ஒரு கருத்து பலராலும் உற்று நோக்கப்பட்டது. அந்த கருத்து என்னவென்றால், இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனின் போது துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட இந்திய சேட்டலைட்டின் 250 முதல் 270 பாகங்கள் வரை விண்வெளியில் எங்கே இருக்கின்றன என்பதை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த பாகங்கள் இன்னமும் விண்வெளியில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை இந்திய சேட்டலைட்டின் பாகங்களால் விண்வெளியில் உள்ள எந்த ஒரு சேட்டலைட்டுக்கும் சேதம் ஏற்படவில்லை. அந்த பாகங்களின் தற்போதைய மிதக்கும் விண்வெளியின் பகுதியில் வேறு சேட்டலைட்களே இல்லை. இருந்த போதிலும் அந்த பாகங்களை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இந்திய சேட்டலைட்டின் பாகங்கள் விண்வெளியில் மிதந்து வேறு இடங்களுக்கு போகின்றனவா என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியது பென்டகன். அவர்களது இந்த கூற்றை அடுத்தே இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனை அமெரிக்கா உளவு பார்த்தது என்ற பேச்சு எழுந்திருக்கிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகம் பென்டகான், நாம் இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனை உளவு பார்க்கவில்லை, ஆனால் அந்த ஆபரேஷன் முடிந்த பின்னர் அதனால் விண்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களைத்தான் சமூக அக்கறையுடன் கவனித்து வருகிறோம். இதை உளவு பார்த்தல் என அழைக்க முடியாது என்று கூறியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஈஸ்ட்பேர்ன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் எந்த ஒரு சாதனமும் இந்தியாவை உளவு பார்க்கவில்லை. இந்தியா எமது முக்கியமான நட்பு நாடு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் முன்பை விட நெருக்கமாகிக் கொண்டு செல்லும் நேரத்தில் நாம் இந்தியாவை உளவு பார்த்தோம் என்று கூறுவது அபத்தமானது என்றார். இதற்கு முன்னர் இதே ரகத்திலான பரிசோதனையை சீனா செய்தபோது துண்டு துண்டாக உடைந்து போன அவர்களது சேட்டலைட் சில பாதிப்புகளை விண்வெளியில் ஏற்படுத்தலாம் என அச்சம் ஏற்பட்டிருந்தது. அந்த பாகங்கள் முகில் போல ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைத்து கொண்டு மிதக்க தொடங்கின. உடைந்த சேட்டலைட் பாகங்கள் அடங்கிய அந்த முகில் விண்வெளியில் இருந்து விலகுவதற்கு நீண்ட காலம் எடுத்தது. மிதந்த சில பாகங்கள் வேறு சேட்டலைட்களில் மோதி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் எனவும் அப்போது பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் மோதியதாக உறுதி செய்யப்படவில்லை. அதன் பின்னர் சிறிது சிறிதாக அந்த சேட்டலைட் பாகங்கள் அடங்கிய முகில் விலகி விண்வெளியில் இருந்து மறைந்து போனது. இந்தியாவின் மிஷன் சக்தி ஆபரேஷனின் போது உடைக்கப்பட்ட பாகங்களால் முகில் போன்றதொரு மிதத்தல் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் ஏதுமில்லை.